உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? உன்னைய ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அப்பாவுக்கு தெரியுமா? ஏன் திடீர்னு இந்த முடிவு? யாரு யாரு நம்ம போடணு? சர்ச்சுக்கு நீதிபதி. இறங்கி வர பஞ்சாயத்து தலைவர் சண்டை போட்டா கூட போகுது. 4000 போனா இருக்கு. 4000 ஒரு பையன் அவர் என்ன சொன்னாலும் நம்ம அது உண்மைதான் சொல்லணும். 4000 பணம் நமக்கு. அந்த ஆள் இது நாடகம் இல்ல, கரகாட்டம் சொன்னாலும் ஆமாங்கணும். நம்ம மாட்டு கொஞ்சமாவது பொய்யுன்னு ஒரு ரூபாய் கொடுக்க கூடாது. பஞ்சாயத்து தலைவர் சொன்னீங்க சும்மா இருந்துச்சு. போடாவா? நான் மேலவாசி, நீ கூடவாசி, எப்படி என்ன பேச விட போட என்ன ஒரு அறிவு? இது எப்படி சுருக்கமா சொல்றது?
உங்களுக்கு கூட மண்டைய போட்டு சின்ன மனுஷன் பெரியவனுக்கு தரம் தெரியாம பேசுறது சொல்ல சொல்லுங்க. அப்படி என் தலைமை என்ன கேட்டாங்க? மேலோகத்தை சுருக்கமா மேலூர், பூலோகத்தை சுருக்கமா சொந்த ஒரு திருநெல்வேலி பக்கம் நீங்க 40 சரி முதலிலே எனது தந்தைக்கு ஒரு கடிதாசி எழுதி இருந்தேன். தண்ணி சாப்பிட்டீங்களா? மெதானம் அரைக்கல ஐயா. எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எப்போ நீங்க கடிதாசி எழுத முடியும்? எப்போ இப்ப பிறக்கிறது முதல்ல கடிதாசி எழுத முடியல. அப்ப போய் தானே நான் சொன்னேன் போஸ்ட் மேன் வண்டி அக்கே நின்று நானே பார்த்தேன். 4000 ரூபாய்க்கு அதை மட்டும் முரட்டு நிறுத்திட்டு கூடாது. பொறுத்துக்கலையா? பணத்தை வாங்கிட்டு போவோம். நான் பிறந்து வருவதற்கு முதலிலே என் தந்தைக்கு நான் கடிதாசி எழுதினேன். பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அவரும் வாங்கி கொண்டாந்து கட்டிட்டாரு. நானும் பிறந்துட்டேன். பிறந்த உடனே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. உருவத்தை பார்த்தா மதம் பிடிச்சாதா? எனக்கு ஒரு யோசனை என்ன? உடனே என்னுடைய இமை இருக்குல்ல, அந்த இமை முடிய பிடுங்கினே ஒரு தலைவை கொண்டு யானை காலையில கட்டிட்டியா? அது அறிவாளிக்கிறது ஒரு பக்கம் யார் தலைவர் யாரை இன்னொரு தலைவர் பக்கத்துல ஒண்ணு இல்ல, ஒரு கொசு இருந்துச்சு, கொசு குண்டில கட்டி விட்டேன். கொசு குண்டில சொன்ன கொசு பயந்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு. சும்மா வந்துச்சு, யானையும் தூக்கிக்கிட்டே வரக்கூடிய கொசுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி. ஐயா ஐயா நடுவில் இன்னைக்கு மேல ஆயிப்போச்சு. நான் கட்டின 2000 மட்டும் கொடுங்க சார். தீர்ப்பு எழுதாம விளாசம் கொடுக்க மாட்டாங்க என் தலைவர். கொசு யானையை தூக்கிட்டு போகுதியா? போய்கிட்டு போது என்ன இருந்துச்சு? கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயா யானை தொப்பு தப்பு நனைஞ்சிருக்கேன். ஐயா அப்புறம் யார் இறங்கி தூக்குனது? கடவுள சோதனை பாரு. போதும்டா. என்ன இருக்குவா? என்னது நெஞ்சு வலி? நெஞ்சு வலிக்குது. 108 கொஞ்சம் நான் காப்பாத்துறேன். நான் காப்பாத்தின, கவலைப்படாத. ஏன் பேப்பர் நினைக்கிறேன்?
இஞ்சி ஒளியில சர்வ சாதாரணம். நம்பரை சொல்லலாம், இந்த நேரம் வண்டி வந்துருக்கு, நம்பரை சொல்லு, லேட் பண்ணாத. அதுதான் 108 தான், 10 நம்பர் போட்டாதானே வரலாம். பிரச்சனையா? நெஞ்சு வலிக்கல போ, நான் போன கணைப்பு தண்ணி தான் வந்துச்சு. சரி, விரட்டி உடனே திருப்பி கீழே இறங்கி நடந்து வர்றேன், தண்ணி குடிப்பாங்க. வந்து பாக்குறேன், கடல் மாதிரி கிடக்குதியா? அப்புறம் கொசு முத்திரம் கொஞ்சமாவா கிடக்கும்? குடிச்சு பார்த்தே உப்பு கச்சிச்சியா? அதுவும் உப்பா இருக்கும் கருமா. அவனும் குடிச்சிருப்பேன். மரவனை நடந்து ஓடிவனே, ஓடிவனா கொசு யானை எடுத்துக்கிட்டு சூரியனை பார்த்து போச்சா? இதான் இருக்கு கையாடிட்டேன். நடத்துங்க நடத்துங்க. இந்த கொசு தூக்கிட்டு சூரியன் பக்கத்தில் வச்சுல, கொசுடைய ரெக்க சூரியன்ல மட்டும் சூரியன் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அவ்வளவு பெரிய ரெக்க அடிச்சா அப்புறம் கீழே விழுகாதா சூரியன்? அது நாலா செப்டி டேங்க்ல கிடந்தாலும் மும்முனிச்சு அடிச்சிருக்கேன். 4000 கிடைச்சிருக்கே விடுவானா? பார்த்தா கொசு தீர் போடுது, கொசு குண்டி அப்படின்ட்டு யானை கீழே வருதியா? மேல கொசு போகுது. நான் கொசுவை தேன் பாப்பனா, குண்டியை தேன் பாப்பனா, யானையை தேன் பாப்பனா? நான் கொசுனோட இருப்பனா. உருட்டிவிடலாம். அப்புறம் சூரியன் எடுக்கிற எடுத்து வாய்க்கு ஓடிக்கிட்டியா? என்ன பெரிய விஷயம், ஒரு ரூபா கல் போனாவே அப்படி சாப்பிடுறேன். சூரியன் மாத்திரம் கல் போனாவோட சூரியன் சின்னதாடா. அப்பா சாமி, இதுக்கு மேல முடியலடா சாமி. முடியாது, எனக்கு தெரியும். நெஞ்சு வலிக்கியா? நெஞ்சு வலிக்கியா? என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா. ஐயோ, அது வர்றதுக்குல நான் போய் சேர்ந்துருப்பா. நீ பாரு, நடந்தே சுடுகாடு வர மாட்டேன். தெரியுமா தெரியாதா? தெரியாதப்பு, நீங்க போற. அப்புறம் சரி, யானையை பிடிக்கலான்னு யானையை எடுத்து மூக்கு ஓட்டைகளை நுழைச்சிருக்கேன். ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளது என்ன? ஒரு யானை தானே. அப்புறம் வந்துட்டு உங்க ரெண்டு பேரும் முதலே முடிச்சுட்டேன். இதுவரைக்கும் நாங்க ஏதாவது பொய்னு சொல்லியிருக்கோமா? இல்ல, எப்படா சொல்லுவீங்க? வெற்றி நவலே. கதை முடிஞ்சிருச்சாங்க. உங்களை பார்த்தேன்னு ஏன் பார்த்தேன்னு கேளுங்க. எதுக்கு பார்த்தேன் அதை கேளியா? ஏன் உங்களை பார்த்தேன்? முன் ஜென்மத்துல நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சு. இந்த ஜென்மத்தில் மறு ஜென்மத்திலேயே கட்டுறேன். சாட்சி உண்மைதானே? எப்படா கட்டி பண்ணிட்டா? கேட்டு ஏ, இந்த ஜென்மத்தில் இல்லாத அடுத்த ஜென்மத்தில் தர்றோம்னே சாட்சி யார் கேட்டா? போன ஜென்மத்தில் 4000 பிறந்த குட்டியா? குடுக்கல, அதான் செத்துட்டோம். எப்படி குடுக்கறது? மறுபடியும் பிறந்தியா? யாரா பிறந்த? பெருமாளாஜி. நான் ஒரு துர்ராஜி. பிறந்திருக்கீங்க? அப்ப யாரா இருக்கீங்க? நீங்க 6 வரைக்கும் நான் காவலோட ஒரு குலவாத்தியம். வேற ஒண்ணு வேணாம். போன ஜென்மத்தில் 4000 வாங்கல, அதை நீ குடுக்கல.
மறுஜென்மத்துல தரம் தெரியல, அந்த 4000 மட்டும் கொடு. இது உண்மையா இல்ல பொய்யா? வாங்கினது பொய்யின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்புங்க. பெண்கள்லாம் சுமங்கலியா இருக்கணுமா இங்க பூ வைக்கணும் தலையில பாரு, ஆண்கள் சுமங்கலியா இருக்கணும் இங்க வைக்கணும். அது சரி, உங்களை என்னது காசு வேணுமா? காசு வேணுமா அடி வேணுமா? சரியான ஆம்பளைவா, கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் ஓரம் பண்ணு பாரு. காசு நம்ம சரியான ஆம்பளை உங்க அத்தை பிரம்மனுக்கு மாப்பிள்ளை மயன்னா சரியான ஆம்பளைனா இந்த இடத்துல 4000 வச்சிருக்க முடிஞ்சா எடுத்துருக்க உன் மணிக்கட்டோட கைய வெட்டல ஊர்ல வந்து நீ காசு எடுத்து என் பொறுப்புல பூசிட்டு
பார்த்தாலும் மகளோ அவசாரி போய் கை காசு கட்ட மனதாயிருக்கும். குடிக்கிறேன் இந்த காசை ராணி.